மூணுமே செவன் சீட்டர் வண்டி தான். வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு. மகேந்திரா ஸ்கார்பியோ 2006 மாடல் சிஆர்டி வண்டி, பக்கா குவாலிட்டியா இருக்கு. அடுத்த வண்டி பாருங்க, மகேந்திரால அதே ஸ்கார்பியோ எம்ஹவாக் இன்ஜின், வண்டி பக்கா குவாலிட்டி, 2008 மாடலுங்க. அடுத்து ஒரு செவன் சீட்டர் மாறுது, ஈகோ செவன் சீட்டர் வண்டி, ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துரு. வண்டி அருமையான பில் குவாலிட்டி, செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் நம்பர். எல்லாருமே ஆம்னி கேட்டிருந்தீங்க, செவன் சீட்டர் வண்டி, மூணு ஆம்னி வந்திருக்கு, எல்லாமே லோ பட்ஜெட் தான். 2009 மாடல் கேஸ் அண்டாஸ்மெண்டோட இருக்கு, அவினாசி லோக்கல் நம்பர். 2005 மாடல் TN33 இருக்குது, லோக்கல் நம்பர் தான், இதுவும் கேஸ் அண்டாஸ்மெண்டோட இருக்கு. அது 2015 மாடல் மாறுதி ஆம்னி, அவினாசி லோக்கல் நம்பர், பெட்ரோல் வண்டி. வண்டி அருமையா இருக்கு, மூணுமே செவன் சீட்டர் வண்டி, பக்கா குவாலிட்டி. ஆல்டோ கேட்டிருந்தீங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. 2007 ஆல்டோ சிங்கிள் ஓனர் வண்டிங்க, வண்டி செரி கலரில் செம்மையாக இருக்குது. அடுத்த வண்டி பாருங்க, ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஒரு அருமையான வண்டி, i10 கப்பா இன்ஜின், 1.2 பெட்ரோல் வேரியண்ட்டு. என்றைக்குமே i10 ஒரு தம்பகமான வண்டி, அருமையான வண்டி, ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏசியோட பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரலாக கூட இருக்குது. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி வேகனாரு பிளாக் அண்ட் ஒயிட்டில், வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. 2006 மாடல் கேஸ் அண்டாஸ்மெண்டோட இருக்குது, டியோ வேரியண்ட் இந்த வண்டி. தமிழ்நாட்டில் எங்கிருந்து நம்ம ஷோரூமுக்கு வந்தாலும், நம்மளோட பெட்ரோல் வண்டி எடுத்தாலும் சரி, டீசல் வண்டி எடுத்தாலும் சரி, 10 லிட்டர் பெட்ரோலு, 10 லிட்டர் டீசலு, ஒரு ரப்பிங் பாலிசு, வண்டி ஓட்ட தெரியலையா, உங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம ரைடர்ஸ் பாயிண்ட்ல இந்த ஒரு ஆப்ஷன் அவைலபிள் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க. மொத்தம் இந்த வீடியோவில் 7 7 சீட்டர் இருக்குது. கண்டிப்பாக 7 சீட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த 7 வண்டியுமே பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்றைக்கெலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் 5 சீட்டர் வந்து பார்த்தீங்களாக்கு 15 லட்சரூபா கீழே பிராண்டட் வண்டியில் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் 7 பேர் போகக்கூடிய 7 சீட்டுனால் டிரைவரு ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, டாடா டியாகோ கோயம்புத்தூர் நம்பர் டீசல் வண்டி, இதுவுமே சிங்கிள் ஓனர், வெறும் 86,000 கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டுமே ஷிஃப்ட் ஷிஃப்ட் டீசல் வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரெண்டுமே ஷிஃப்ட், இதுவுமே ஷிஃப்ட் VDI, உங்களுக்கு தேவை ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதுவுமே ஷிஃப்ட் VDI, 2011 மாடலு, 2nd ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. ரெண்டுமே டீசல் வண்டி தான், ரெண்டுமே 20 கிலோமீட்டர் மேலே தான் மைலேஜ் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் மெக்கானிக் செக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிஸ்னஸ் பார்ட். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில் குறும்பப்பாளையம் அப்படின்னு லொக்கேட் ஆகிருக்கு. கரெக்டாக அவினாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் நேராக பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலுமே திருப்பூர்லேருந்து இறங்கிட்டு திருப்பூர்லேருந்து அவினாசி ஒரு 15 மினிட்ஸில் வந்துருவாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் அவினாசி வந்துடலாம். அவினாசியிலேருந்து 2 வேர்ட் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் கரெக்டாக 4 கிலோமீட்டரில் குறும்பப்பாளையம், அதாவது சேவூருக்கு முன்னாடி குறும்பப்பாளையம், யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, ரைடர்ஸ் கார்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து நம்ம இவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கு முதல் காரணம் நம்மளோட காமெடி அனிமல் சேனலோட சப்ஸ்கிரைபர், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனா நம்ம இந்த இவ்வளோ தூரம் வளர்ந்து இவ்வளோ தூரம் நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஒவ்வொரு மாதமும் தரமான வண்டி எடுத்து நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நிறைய வண்டி வந்திருக்கு, என்னென்ன மாடல் வந்திருக்கு, என்னென்ன வண்டி வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக இனிமேல் நம்ம போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சேர்றதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வண்டி வீடியோ வரும். வாங்க, இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லா வண்டியுமே தரமாக நம்ம ஷோரூமில் எப்போ வண்டி எடுத்தாலுமே 10 லிட்டர் பெட்ரோலு, 10 லிட்டர் டீசலு, கூடவே ஒரு ரப்பிங் பாலிஸ் கொடுத்துடலாம். உனக்கு வண்டி ஓட்ட தெரியல, நம்ம வந்து இப்போ தான் டெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வண்டி டெலிவரி பண்ண முடியுமா அப்படிங்கிட்டா, தாராளமாக தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த வண்டி பார்க்குறீங்களோ அந்த வண்டிக்கு நீங்கள் அட்வான்ஸ் போட்டுட்டு கூப்பிடுங்க அப்படின்னா, தாராளமாக அந்த வண்டி நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். இந்த வகையில் அந்த நம்ம இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்களுக்கு கால் பண்ணி 7 சீட்டர் வண்டி கேட்டிருந்தீங்க, ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு 7 சீட்டர் வண்டி கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இந்த வாரம் நம்மள்கிட்ட ஒரு 7 7 சீட்டர் வண்டி வந்திருக்கு. லோ பட்ஜெட்டில் 800 ஆல்டோ வேகனாரு மாருதி ஸ்விஃப்ட்டு ஓல்டில் வந்து உங்களுக்கு எல்லா வண்டியுமே கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் லோன், தமிழ்நாடு முழு லோன் பண்ணிகிட்ருக்கோம். 2012 மேலே இருக்கக்கூடிய மாடலுக்கு, 2012 கீழே இருக்கக்கூடிய மாடலுக்கு நீங்கள் லோக்கலில் வந்து நீங்கள் தாராளமாக ஃபினான்ஸ் வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வெளியில் உங்கள் ஏரியாவிலே நீங்கள் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் நம்ம வண்டி புக்கையும் வண்டியும் கொடுத்துடலாம். அந்த வகையில் நிறைய வண்டி வந்திருக்கு, எல்லா வண்டியுமே வந்து டோட்டலாக பார்க்கலாம். வாங்க, என்னென்ன வண்டி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி கேஸ் அண்டாஸ்பரோட வண்டி வேகலாம் கேட்டிருந்தீங்க. வேகனார்னால எப்பயுமே வந்து பார்த்தீங்களாக்கும் 2010 கீழே எல்லா மாடல்லையுமே வந்து பார்த்தீங்களாக்கும் டியோன்னு சொல்லி மாடல் கொடுத்தாங்க. டியோ வேரியன்ட் வந்து பார்த்தீங்களா கேஸ் அண்டாஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோட தான் இருக்குது. இது கம்பெனி ஒரிஜினல் அண்டாஸ்மெண்ட்டு. ஸோ வந்து ஒரு ரவுண்ட் டேங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரவுண்ட் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கேஸ் போட்டுட்டு ஓட்டலாம். ஸோ பயப்பட தேவையில்லை, நீங்கள் போலீஸ் பிடிப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தொலைகள் இருக்காது. வண்டி நீட்டாக இருக்குங்க. 2006 மாடல், 27 வரைக்கும் எப்சிகரண்டு, இன்சூரன்ஸும் லைவில் தாங்க இருக்குது, 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. LXI பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துடும். மாருதி வேகனார் டியோ வேரியண்ட்டு. ஸோ எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. தாராளமாக வந்து நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டலாம்.
வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட்ல நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க வண்டியை. இப்போ தான் வண்டி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் வண்டி தான், கஸ்டமர் பார்க்கிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு மாருதி வேகனார் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி எப்பவுமே மாருதி வேகனார். மாருதி வேகனார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க, நல்ல ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்மளோட மெக்கானிக் தாராளமாக எல்லா வண்டியுமே செக் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக வண்டி நிப்பாட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த மாடல் 2006 மாடல் 27 வரைக்கும் எஃப்சி கரண்டு, கஸ்டமர் 165000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் ஏன் வச்சுங்க, நம்ம ஷோரூமில் எந்த வண்டியுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது, நேரில் வாங்க எல்லா வண்டியுமே கஸ்டமர் வண்டி தான். ஸோ வந்து தாராளமாக நான் கஸ்டமர்கிட்ட பேசி பாரியம் பண்ணி உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன். 2006 மாடல் 165000 கேட்குறாங்க, இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க எடுத்துக்கலாம். உண்மையிலே கேஸ் இருக்கக்கூடிய வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ஆல்டோ 2006 மாடல், இதே எல்எக்ஸ் வேரியன்ட் தான் உங்களுக்கு, பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துடுதுங்க. 2006 மாடல் தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது, நல்ல ஒரு பிளாக் கலர், உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கும் கண்டிப்பாக, பிளாக் கலர் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. எஃப்சி 29 வரைக்கும் எடுத்திருக்காங்க, தேர்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது, தேர்டு ஓனருமே ரொம்ப நியரஸ்ட், நம்ம ஷோரூம்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நேராக வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிளாக் வண்டி பிடிக்கும் ஆல்டோ அப்படின்னு தாராளமாக வாங்க. நீட்டாக ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டு 10 லிட்டர் பெட்ரோல் டெலிவரி கொடுத்து அழகாக கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 60000 லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையான வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் 125000 கேட்குறாங்க, இதுவுமே ஃபிக்ஸ்டு பைசானா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க, ஒரு அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ஆல்டோ. நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி கிலோமீட்டர் கம்மியாக ஒன்று வண்டி கேட்டிருந்தீங்க, வெறும் 52000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், வண்டி வேற லெவலில் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. 2029 வரைக்கும் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டியோட சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், வண்டி வேற லெவலில் இருக்குது, வெறும் 52000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 159000 கோட் பண்ணியிருக்கோம், இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கங்க. உண்மையிலேயே மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ, அதாவது பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துருது, டயர் கண்டிஷன் நாலுமே ஒரு 85% இருக்குது, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது, தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தெளிவாக இருக்குது. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட், நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டிக்கு நம்ம 80000 லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஆல்டோ நிறைய பக்கம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி இருக்குது, ஆனால் நம்மள அளவுக்கு வண்டியை தெளிவாக எடுத்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்களா அப்படின்ற அது கொஞ்சம் ரேர் தான். நல்லா இருக்குது வண்டி, கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு 5 சீட்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்க, ஓட்டி பழகிட்டு பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா உண்மையிலேயே இந்த வண்டி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அழமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி 800 2008 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு ஓனர் மாறி இருக்கின்ற கேட்டிருந்தீங்க, அது MP5 வித் ஏசியோட கேட்டிருந்தீங்க, வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள், வண்டி பிரமாதமாக இருக்குங்க. 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது, மதுரை நம்பர் ஒரே ஓனர், MP5 இன்ஜின், சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, 4 டயருமே ஒரு 70-85% இருக்குது, வண்டி குவாலிட்டியாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது, தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த வண்டி டோர் டெலிவரி கொடுத்துடலாம். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 129000 கேட்குறாங்க, அதாவது 129000 கேட்குறாங்க, இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க, நான் அனுசரித்து வாங்கி கொடுக்குறேன். 2008 மாடல் ஒரே ஓனர் வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு குவாலிட்டியான வண்டி, கண்டிப்பாக அந்த ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு பிடிக்கும், ரெண்டு ஓனர் வண்டி, இது ஒரு ஓனர் வண்டி, ரெண்டுமே பக்கா குவாலிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க, இது பவர் ஸ்டேரிங் வித் ஏசியோட வந்துருது. அடுத்த வண்டியை பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 7 7-சீட்டர் போட்டிருக்கோம், அதில் முதல் வண்டியை பாருங்கள், மகேந்திரா ஸ்கார்பியோ 2006 மாடல், இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ரெண்டு சொல்லுவாங்க, 2006 மாடல் சிஆர்டி வண்டி, வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது, தெளிவாக இருக்குது, ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது, வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 7 பேர் போகக்கூடிய ஒரு அருமையான வண்டி, பவர் ஸ்டேரிங் வித் 4 பவர் விண்டோ வந்துடுது, 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் தெளிவான கண்டிஷனில் இருக்குது, எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான், தெளிவாக இருக்குது, சீட் கவர் முதற்கொண்டு வண்டி ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை, 7 சீட்டர் வண்டி எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு குவாலிட்டியாக இருக்குது, தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது, எஃப்சி 2026 வரை கரண்டில் இருக்குங்க, வண்டி தெளிவாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், எப்பயுமே வந்து என்ன இந்த வண்டி மட்டும் கிடையாது, எந்த ஒரு 2010 கீழே எந்த வண்டி எடுத்தாலுமே சரி, தமிழ்நாட்டில் எந்த டீலர்ஷிப்பில் போய் நீங்கள் எடுத்தாலுமே வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரதான் செய்யும், அது ஓப்பனாக நான் சொல்கிறேன். என்கிட்ட நீங்கள் எடுக்கிறனால வந்து நான் வந்து என் வண்டி தங்கம் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லவே மாட்டேன். எந்த ஒரு டீலர்ஷிப்லையுமே நீங்கள் எந்த ஒரு ஷோரூமில் போய் வண்டி எடுத்தாலுமே ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவு வரும். அது என்ன மாதிரியான செலவு வரும் கேட்டிங்களாக்கும், டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்களாக்கும் பெயின் ஷோ கம்மியாக இருக்கலாம், இல்லைனா இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வைப்ரு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா சோப் பீடிங் பண்ணலாமல் இருக்கலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏசி கூலிங் கம்மியாக இருக்கலாம், ஏசி டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வேலைகள் கம்ப
எல்லா ஷோரூம்லையுமே வரும். அதே மாதிரி இந்த வண்டியில் எல்லா வேலையுமே நீட்டாக இருக்குது, எல்லாமே கஸ்டமர் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க. ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு பண்ணி வச்சுட்டாங்க. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது, ஏசி கூலிங் நல்லா இருக்குது, பாடியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நேரில் வந்து தாராளமாக ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 260,000 ரூபா கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னால் கிடையவே கிடையாது. உண்மையிலேயே ஒரு 7-seater வண்டி இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் அது இவ்வளோ தரமான வண்டி கிடையவே கிடையாது. நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. அடுத்த வண்டி பாருங்க, இதே மகேந்திரா ஸ்கார்பியோ. இந்த மாடலுக்கு அடுத்து வந்த மாடல் இது. இது எம் ஹவாக் இன்ஜின்னாலே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸு. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நாலுமே அலாய்வில் போட்டிருக்காங்க. 2027 வரைக்கும் எப்சிக்ரண்டு. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதேமாரி ஏசி கூலிங் நல்லா இருக்கு. புது கிளச் பிளேட் போட்டிருக்காங்க, சப்வூஃபர் போட்டிருக்காங்க. வண்டியில் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி தேடிட்டுருக்கீங்க. நல்லா மாசாக எங்கே போனாலுமே வந்து தரமாக போய் ஒரு மரியாதையாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு உண்மையிலே பெட்டர் ஆப்ஷன் இந்த வண்டி. தாராளமாக நேரில் வாங்க. நல்ல ஒரு மெக்கானிக், டீசல் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து தரமாக எடுத்துக்கங்க. தாராளமாக இந்த வண்டிக்கு நம்ம 2 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 385,000 ரூபா கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பைஸானா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக நல்லா போட்டிருக்காங்க. ஜி சோனி இமேஜ் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 பேர், பேக்கில் 3 பேர், இங்கே 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். ஒரு அருமையான வண்டி. நம்ம மெக்கானிக் வச்சு வண்டியோட இன்ஜின் செக் பண்ணியாச்சு. நானும் பர்சனலாக அந்த வண்டி ஓட்டியும் பார்த்துட்டேன். வண்டி பிரமாதமாக இருக்குது. நேரில் வாங்க, தாராளமாக செக் பண்ணுங்கள். கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். கஸ்டமர் 2008 மாடல், தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி பக்கா குவாலிட்டி. 385,000 ரூபா கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம். அருமையான வண்டி, 2 லட்சம் லோனும் போட்டு கொடுத்தலாம். அடுத்த வண்டி பாருங்கள். நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி மாறுதி ஈகோ கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஏன் வந்து பார்த்தீங்களாக்கும், நீங்கள் ஆம்னியில் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் போக முடியாது, ஆனால் ஆம்னி வந்து பெஸ்ட்டு. அதையும் தாண்டி இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும், இதில் ஏசி வந்துடுது. ஸோ ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூர் நம்பர் 2-1 தான். 2010 மாடல் மாறுதி ஈகோ. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 2-1 தாங்க இருக்குது. ஓகேங்களா, பவர் ஸ்டேரிங் வந்துருது. பவர் விண்டோ மட்டும் வராது, 4 டயருமே 85% இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்குது. ஒரு 7 பேர் போகிறதுக்கு உண்மையிலே ஒரு அருமையான வண்டி. வெறும் 2,49,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். 2,49,000 இந்த வண்டி கிடைக்கும். 2010 மாடல் மாறு ஈகோ, பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துடுது. வண்டி தெளிவாக இருக்குது. தாராளமாக நேரில் வந்து ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். அருமையான வண்டி. இதுவுமே கஸ்டமர் வண்டி தான், உண்மையிலேயே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. தரமான ஒரு வண்டி, தெளிவாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. 7 பேர் தாராளமாக போய்க்கலாம். நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம 1.5 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கோயம்புத்தூர் நம்பரில் ஆட்டோ கேட்டிருந்தீங்க. 2011 மாடல், தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ, உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துருது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குது. 4 டயருமே நல்லா இருக்குது. பாடியோட அவுட்லுக் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வண்டி குவாலிட்டியாக இருக்குது. கோயம்புத்தூர் நம்பர்னால எப்போயுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மரியாதை கலந்ததுன்றது தாண்டி வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க கோயம்புத்தூரில், எல்லாத்துக்குமே தெரியும். 99% வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாருமே. தாராளமாக இந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேலே நல்லா இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ஏசி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தாராளமாக நேரில் வாங்க, ஓட்டி பார்த்து செக் பண்ண தாராளமாக பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும், அருமையாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது. நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். மாருதி ஆல்டோ எல்எக்ஸி 2011 மாடல். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 170,000 ரூபா கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஆனால் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட பேசி தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம 1 லட்சம் ரூபா லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ பேலன்ஸுக்கு அமௌண்ட் கட்டிட்டு தாராளமாக வண்டியை எடுத்துக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா டோர் டெலிவரி பண்ணிடலாம், அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள். நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு 2007 மாருதி ஆல்டோ, இதுவுமே எல்எக்ஸி தான், பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துடுது. 2029 வரைக்கும் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. 2007 மாருதி ஆல்டோ எல்எக்ஸை சிங்கிள் ஓனர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையான வண்டி. நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்துடுங்க, தரமான வண்டி. சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ எஃப்சிக்காக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக பண்ணியிருக்காங்க, தரமாக பண்ணியிருக்காங்க. நேரில் வாங்க, ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தரமாக எடுத்துக்கலாம். தெளிவான ஒரு மெக்கானிக்கை கூட்டு வாங்க. எந்த ஷோரூமுக்கு நீங்கள் வண்டி எடுக்க போனாலுமே
ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கண்டிப்பாக அன்றைக்கெலாம் மெக்கானிக் வந்துடுவாங்க. ஸோ தாராளமாக ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்துருத்துங்க. நம்ம எல்லா வண்டியுமே தரமாக செக் பண்ணிட்டோம், நீங்களும் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி தரமாக எடுத்துக்கங்க. ஒரு மெக்கானிக் இல்லைங்க, 100 மெக்கானிக் வந்து செக் பண்ணாலுமே வந்து வண்டி குறை செலவே முடியாது. ஏன்னா எல்லா வண்டியுமே நம்ம செக் பண்ணி தான் நிப்பாட்றோம். ஸோ நம்பகமாக எடுக்கலாம், தைரியமாக நீங்கள் வாங்க. 5 வருஷம் எப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி கஸ்டமர் 159000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸட் பைஸாக தான், கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, கம்பல்சரி 5 வருஷம் எப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். 2007 மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள். எப்போவுமே ஹுண்டாயில் ஹுண்டாய் வந்து இந்தியாவில் கால் பதிச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உருவாகிறது காரணமே இந்த i10 i20 தான். அதே மாதிரி வெர்னா, இந்த 3 மாடலுமே சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாடல் 2009 மாடல், எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது, 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. ஹுண்டாய் i10 மேக்னா வேரியன்ட்டு 1.2 கப்பா பெட்ரோல் வண்டிங்க, அருமையாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். 4 வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வித் சென்ட்ரல் லாக், வித் ரிமோட் கீவோடு இருக்குங்க. வண்டி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெறும் 1,02,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது, செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே கஸ்டமர் வந்து பார்த்தீங்களாக்கும் நான் லாங் ட்ராவல் போயிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ லாங் ட்ராவலில் அவங்க செக் பண்ணதில் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறாங்க, லோக்கலுக்கு 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறாங்க. ஏசி கூலிங், வண்டி ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே கூலிங் நல்லா இருக்குது. வண்டியில் சின்ன சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குது, மற்றபடி வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அவுட்லுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, தாராளமாக வாங்க. கம்பல்சரி இந்த கலர் யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான், நல்லாயிருக்கும். வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு ரப்பிங் பாலிஸும் 10 லிட்டர் பெட்ரோலும் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். அருமையான வண்டி. கஸ்டமர் இந்த வண்டிக்கு 2,20,000 ரூபாய் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸட் பிரைஸ் தான், கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நீங்கள் ஒரு 5 சீட்டர் வண்டியில் ஒரு சின்னதாக குட்டியாக அழகாக ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும், நேரில் வாங்க. அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 2,20,000 ரூபாய்க்கு i10 மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குற 7 சீட் வண்டி பார்த்தீங்கன்னா 3 ஆம்னி தான். நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேஸ் வெண்டா ஸ்பான்ஸோட ஆம்னி கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இந்த மாடல் வந்து 2009 மாடல், எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க. 2000 இந்த வருஷம் அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் இருக்குது. 2009 மாடலாம் எப்சி உங்களுக்கு முடியும் இல்லையா, இன்னும் 4.5 மாதம் எப்சி இருக்குது. கேஸ் வெண்டா ஸ்பான்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சில்வர் கலரில் வண்டி நல்லா இருக்குங்க, 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. கஸ்டமர் இந்த வண்டிக்கு 1,49,000 கேட்குறாங்க, அதாவது 1,50,000 ரூபாய் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, நான் கஸ்டமர்கிட்ட பார்கிங் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். உண்மையில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வந்து சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் வேலை மட்டும் இருக்குது, அதாவது சின்ன சின்ன ரஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி லோக்கல் நம்பர் தான் வண்டி தெளிவாக இருக்குது, இன்ஜின் தெளிவாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டுங்க. கேஸ் என்டாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கேஸ் டேங்க் போட்டு அதை என்டாஸ் பண்ணிட்டாங்க. எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ கரண்ட்டில் இருக்குது, புது பேட்டரி போட்டிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்க வண்டி, தாராளமாக வந்து இன்றைக்கெலாம் வந்து கட் எடுக்கிறதுக்கு, கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு, ஃபுட் கேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா பர்பஸ் மல்டி பர்பஸ் ஆகிடுச்சு. ஆமினி ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. இந்த வண்டி தெளிவாக 2009 மாடல், கஸ்டமர் 1,49,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, அனுசரிச்சு எடுத்துக்கலாம். கேஷ் அண்டாஸ் பண்ணோட இருக்குது. அடுத்த வண்டி பாருங்கள், 2005 மாடல், மாருதி ஆம்னி. இதுவுமே எம்பிஃபை இன்ஜின் தான், இது கேஸ் அண்டாஸ் பண்ணோட தான் இருக்குது. 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. 2028 வரைக்கும் எப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. கஸ்டமர் இந்த வண்டிக்கு 1,10,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, அனுசரிச்சு எடுத்துக்கலாம். தாராளமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி ஆம்னியில் 2015 மாடல், 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க, புது டயர் போட்டு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிருப்பாங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 7 சீட்டர் வண்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும், குவாலிட்டியாக இருக்குது, தாராளமாக நீ செக் பண்ணிங்க. பெயிண்ட் குவாலிட்டி, பாடி குவாலிட்டி, ஒரு 7-8 பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி. இந்த வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி, 2015 மாடல், எம்பிஎஃப்ஐ இன்ஜின், ஒரு 7 சீட்டர் வண்டியில் உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான வண்டி தான். ஸோ தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 1,00,000 ரூபா கட்டினா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் போட்டு கொடுத்துடலாம். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 2,85,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். எல்லாமே அருமையாக இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, 7 பேர் போகிறதுக்கு சீட் கவர் முதற்கொண்டு எல்லாமே போட்டு ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி வண்டி பக்காவாக நிப்பாட்டிருக்காங்க. வண்டி எடுத்து எந்த செலவுமே கிடையாது, வெறும் 1,00,000 ரூபா கட்டுங்க. தாராளமாக இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிட்டு போகலாம். மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி ஒரு வருஷமோ 2 வருஷமோ க்ளோஸ் பண்ணிடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. 2,80,000 ரூபாய்க்கு மாருதி ஆம்னி தெளிவான கண்டிஷனில் இருக்குது, 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். 7 சீட்டர் வண்டியில் நம்ம அடுத்ததாக பார்க்குறது ரெனால்ட் ட்ரைபர். உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் கார், எந்த பிராண்டில் ஒரு ப்ரீமியம் கார் வாங்கினாலும் 5 சீட்டர் வண்டி வாங்கினா 15 லட்சம் ரூபாய் கீழே எந்த வண்டியுமே கிடையாது. ஆனால் ஒரு 7 சீட்டர் வண்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குற ஒரே வண்டி ரெனால்ட் ட்ரைபர் மட்டும்தான். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாடல், 10.5 லட்சம் ரூபா வந்துட்டு இருக்கு, அதாவது 10,20,000 ரூபா வந்துட்டு இருக்கு. இந்த மாடல் 2021 மாடல், ரெனால்ட் ட்ரைபர் 7 சீட்டர் வண்டி. இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் கிடைக்கும். இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும் இந்த வண்டியில் ரிமோட் லாக் இருக்குது.
ரிமோட் லாக் இருக்குது, இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ரிவர்ஸ் கேமரா, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு லெதர் சீட்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நாலுமே அலாய்வீல். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 2021 ரெனால்ட் ட்ரைபர் RX-Z டாப் இன் மாடல் சொல்லுவாங்க இதை. ஸோ தாராளமாக 7 பேர் போகலாம். 5-seater நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே அருமையான வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட் அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. நாலுமே அலாய்வீல் தான் போட்டிருக்காங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, டூயல் ஏர் பேக் வந்துடுது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் யோசிக்கவே வேணாம். நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ரிமோட்டை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு வண்டி பக்கத்தில் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆயிரும். திரும்ப நீங்கள் வண்டியிலேருந்து ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் தான். அதே மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஜஸ்ட்டு நீங்கள் கிளச்சில் வச்சு காலை வச்சுட்டு பட்டன் ஸ்டார்ட் பண்ணால் ஒரே அடி ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. சேஃப்டிக்கு ஏர் பேக், அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்டர் லாக்ஸ், அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. வண்டி பக்கா குவாலிட்டி, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆப்ஷனுமே இந்த வண்டியில் இருக்குது. கஸ்டமர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 செலவழிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த வண்டிக்கு அவங்க செலவழிச்ச காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 10,50,000 ரூபா. இப்போ இந்த வண்டி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. லோக்கல் நம்பர், தவினாசி லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் லோன் கிடைக்கும். இந்த வண்டி கஸ்டமர் 7,60,000 ரூபா கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. தாராளமாக இன்றைக்கி போய் நீங்கள் இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா, 10.5 லட்ச ரூபா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் இந்த வண்டி மட்டும் கிடையாது, எந்த வண்டியுமே ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு வாரம் கழிச்சு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலுமே 2 லட்ச ரூபாலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அடியாகும். ஸோ அதை நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு 7-seater வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தைரியமாக தாராளமாக வந்து ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்ரைவ்லாம் பார்த்துட்டு கம்பல்சரி சொல்லுங்கள். அருமையான வண்டி ரெனால்ட் ட்ரைபர் 7-seater வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏர் பேக்கோடு இருக்குது, ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 10 பைசா கொடுக்க தேவையில்லை. சிபில் ஸ்கோர் 750 அபோவ் இருக்குது. சாலரிடு பர்சனாக இருக்கீங்க, நல்லா சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அனுப்புங்க. சிபில் செக் பண்ணிட்டு ஃபுல் லோன் கொடுத்துடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள், டீசல் வண்டி தெரிகிட்டு இருக்கீங்க. அதுவும் டாட்டாவில். உண்மையிலேயே 2015 அப்புறம் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணி அந்த பாடியோட குவாலிட்டி, சேஃப்டி ரேட்டிங்ஸு எல்லாமே தரமாக கொடுக்குறாங்க. அந்த வகையில் டாடா டியாகோ XT வேரியண்ட்டு டீசல் வண்டிங்க. வெறும் 86,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். லெதர் சீட்ஸ்லாம் போட்டு நல்லா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 50,000 ரூபா கட்டினா போதும், பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2019 மாடல் சிங்கிள் ஓனர் டாடா டியாகோ XT வேரியண்ட் டீசல். 4 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதாவது வண்டி எடுத்து நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி தான். ஸோ தாராளமாக வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டில் 2017-18 மாடலே வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு, அது டீசல் வேரியண்ட்டு. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. 22+ மைல்ஸ் கொடுக்குறாங்க கஸ்டமர். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்ட்டு கிடைக்கின்றார் கஸ்டமர். ஸோ தாராளமாக வாங்க, செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபுல் லோனும் போட்டு கொடுத்துடலாம். நல்ல சிவில் ஸ்கோர் இருக்குன்னா ஃபுல் லோன் கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 50,000 கட்டினா போதும், இந்த வண்டி உங்களுக்கு தான். லேட்டஸ்ட் வண்டி 2019 மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டில் இருக்குது. சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள், ஸ்விஃப்ட் கேட்டிருந்தீங்க நிறைய கஸ்டமர், அது டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க. ஸ்விஃப்ட் VDI 2009 மாடல். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், பிளாக் கலர் லெதர் சீட்ஸ்லாம் போட்டு வண்டியை பக்காக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்பில்டாக உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துருது. டயர் பாயிண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அப்போ டயர் தான் போட்டிருக்காங்க. 4 டயருமே ஒரு 90% இருக்குங்க. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கியூடு வந்துருது. வண்டி பக்கா குவாலிட்டி. கஸ்டமர் இருந்த வண்டிக்கு 2,99,000 ரூபா கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, ஒரு சின்ன உத்தேசத்தில் பேசி நான் வாங்கி கொடுத்துட்றேன். வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டீசல் வண்டினாலே எப்போவுமே மாருதியில் ஸ்விஃப்ட் VDI ரொம்ப நல்ல வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்களாக்கும் வைப்ரேஷனோ, இன்ஜின்லேருந்து ஆயில் தள்ளுறதோ, புகை வர்றது, அந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த வண்டியுமே இருக்காது. அப்படிப்பட்ட வண்டியை எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ தைரியமாக நீங்கள் வரலாம், செக் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான வண்டி தான். ஸ்விஃப்ட் VDI 2009 மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. எப்சி எல்லாமே கரண்டில் தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்து வண்டி ஓட்டலாம். வெறும் 2,99,000 இந்த வண்டி கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கின்ற கஸ்டமர். அடுத்த வண்டி பாருங்கள், சேம் இதே வேரியன்ட்டு, இதுக்கப்புறம் வந்த மாடல் இது. 2011 ஸ்விஃப்ட் VDI TDIS சொல்லுவாங்க இதை. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியுமே சீட் கவர்லாம் நீட்டாக போட்டு நல்லா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நாலுமே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கு,
பக்கா குவாலிட்டியா இருங்க. நாலு டயருமே ஒரு 85% இருக்கு, தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல வாங்க, வண்டி நல்லா ஓட்டி பாருங்க. 2011 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் விடிஐ டீசல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. 120,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, தெளிவா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. கஸ்டமர் இருந்த வண்டிக்கு 360,000 ரூபாய் கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நிகேஷபிள் தான். ஸோ நேரில் வாங்க. நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்கும் இந்த வண்டிக்கு நம்ம 2,00,000 ரூபாயிலிருந்து 2.5 லட்சம் ரூபா லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டிட்டு வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்களா டெலிவரி கொடுத்துடலாம். 10 லிட்டர் டீசலும் ஒரு அப்பிங் பாலிஸ் கொடுத்துடலாம். அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. 2011 2 ஓனர்ஷிப் டீசல் வண்டி விடிஐ 360,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு செடான் டைப்பில் வண்டி கேட்டிருந்தீங்க. செடான் டைப்பில் அசன்ட்டு, செடான் டைப்பில் எஸ்டீமு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்களா செடான் டைப்பில் வந்து பார்த்தீங்களாக்கும் ஹுண்டாயில் வெர்னா இந்த மாடல்லாம் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் இனி போகிற காலத்தில் பெட்ரோல் வண்டி வந்து பார்த்தீங்களா மேக்ஸிமம் எந்த வேலையுமே வைக்காது. நீங்கள் வண்டியை ரேராக தான் எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்ரோல் வண்டி சூட்டபுளாக இருக்கும். அடிக்கடி ஊட்டு வண்டி ரெகுலர் பர்பஸ் ஓட்டி ஓட்டுறவங்களுக்கு தான் டீசல் வண்டி கரெக்டாக இருக்கும். வண்டியை ரேராக வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான் சூட்டபுளாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாடல் பாருங்கள், ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டில் ரொம்ப பட்ஜெட் ஓரியண்டாகவும் 5 வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். 2009 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் எல்எக்ஸ்ஐ, நாலுமே பவர் உண்டு, பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துருது, இன்பில்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. டயர் பாயிண்ட் நாலுமே வந்து பார்த்தீங்களா புது டயர் தான் போட்டிருக்காங்க. 4 டயருமே ஒரு 95% இருக்குங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, தெளிவாக இருக்குது. வெறும் 120,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நேரில் வாங்க, தாராளமாக வண்டி ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வண்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. மாருதி ஸ்விஃப்ட் எல்எக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு, டிக்கி வச்ச வண்டி. ஸோ நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. ஒரு 5 பேர் போயிட்டு நல்ல லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸோடு இருக்குது. அருமையான வண்டி, ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. 2029 வரைக்கும் 5 வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் எங்கிருந்து வந்தாலுமே இந்த வண்டிக்கு நம்ம 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 2,80,000 ரூபா குட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, தாராளமாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். டிக்கி வச்ச வண்டியில் கம்பல்சரி லோ பட்ஜெட்டில் வண்டி எங்கேயுமே கிடையாது, அதுவும் தெளிவாக பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசியோட ஒரு குவாலிட்டியான வண்டி. 5 வருஷம் எஃப்சியில் எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து இதோட கம்மி பட்ஜெட்டில் இருந்தாலுமே அந்த குவாலிட்டின்ற ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஆகும். நல்லா இருக்குது, நான் உங்கள் கௌதம் சொல்கிறேன். நேரில் வாங்க, தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டுங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. 2,80,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய வண்டி, அதுவும் மாருதி ஸ்விஃப்ட்டில் டிசைர் வண்டி கிடைக்குது. தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டுங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துடலாம். அருமையான வண்டி. அடுத்த வண்டியை பாருங்கள், ஃபோர்டில் ஃபஸ்ட்டு ஃபோர்டு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு காரு ஃபோர்டு. தெளிவான கண்டிஷனில் இருக்குது, தெளிவான குவாலிட்டியில் இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஃபோர்டு ஐகான் ஃப்ளேயர் மாடல் 1.3 பெட்ரோல் இன்ஜினுங்க. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வித் சென்ட்ரலாக கீவோடு இருக்குது. வண்டி பக்கா குவாலிட்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க. தெளிவாக இருக்குது. சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி, எல்லாமே வண்டியில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. வண்டியில் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. 5 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்தா கஸ்டமர் 1,20,000 ரூபா கேட்குறாங்க. இருக்கிற கண்டிஷனில் வண்டி எடுத்தால் எஃப்சி இல்லை, இருக்கிற கண்டிஷன் எடுத்தால் கஸ்டமர் 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அருமையாக இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷனில் ஒரு ஒரு பக்கா குவாலிட்டியில் ஒரிஜினல் பெயிண்ட்டோட அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் வண்டி தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் செடான் டைப்பில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு தான். நேரில் வாங்க, ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிலாம் பார்த்துட்டேன். வண்டி ஓட்டுறதுக்கு பிரமாதமாக இருக்குது. பெட்ரோல் வண்டியில் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே ஸ்டார்ட் ஆகிடுது. ஏசி போட்டால் ஒரு நிமிஷத்தில் வண்டி ஃபுல்லாக கூலிங் ஆகிடுது. அருமையாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டுங்க. எதுவுமே கஸ்டமர் வண்டி தான். நேரில் வாங்க, நான் பார்கிங் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். அருமையான வண்டி. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ் தாராளமாக நீங்கள் வாங்க. எல்லா காருமே மற்ற டீலர்னால் எவ்வளோ தரமாக கொடுக்க முடியுமோ அதை விட நம்ம தெளிவாக நம்மளோட செக் பண்ணி தரமாக கொடுத்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு பைக் வச்சுருக்கீங்க, அந்த பைக்கை கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு கார் வேணுனாலும் தாராளமாக வாங்க. இல்லை நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, அந்த காரை கொடுத்துட்டு பைக் வேணாலும் தாராளமாக நம்மள்ட்ட வாங்க. இல்லை வந்து ஒரு 5 சீட்டர் வண்டி 7 சீட்டர் வண்டி எல்லா வண்டியுமே நம்மள்ட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத வண்டியுமே நம்ம மற்ற டீலர்கிட்டமோ இல்லை கஸ்டமர்கிட்ட நம்மளால் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ தாராளமாக கால் பண்ணுங்கள். மார்னிங் 9 மணிலிருந்து ஈவினிங் 9 மணி வரைக்கும் வாரத்தில் 7 நாட்களில் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். எப்பவுமே நம்ம ஷோரூம் அவைலபிள் தான். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ். நான் உங்களுக்கு கௌதம் குணா.
அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ரெகுலராக நம்ம போடக்கூடிய எல்லா வண்டியோட அப்டேட்ஸுமே அதில் வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கௌதம் குணா. தேங்க்யூ.